90s kids in varam enkalyanam.in registration fees ₹ 375 மட்டுமே. Hi Roja TV viewers, இன்னைக்கு நம்ம கூட கலந்துக்கிட்டு பேசறதுக்கு வந்திருக்கிறவர் மகேஷ். மகேஷ் யாருன்னு சொன்னா சினிதடாங்கற ஒரு யூடியூபர். அந்த யூடியூப்ல மீரா மிதுனை பத்தி அவங்க இன்டர்வியூ எடுத்தாங்க. அந்த இன்டர்வியூல இவங்களுக்கு மீரா மிதுனுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. மீரா மிதுன் பல ஆதாரங்களை தரேன், நீங்கள் லைவ் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க லைவ் போடலை. அதே நேரத்தில் அந்த யூடியூபரை வந்து மகேஷ் இருக்கிற இவரை வந்து அவங்க ட்விட்டரில் நீங்கள் கிரிமினலுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வார் ஏன் நடந்துகிட்டு இருக்கு, இவங்களுக்குள்ள இந்த கோல்டு வார்க்கு என்ன காரணம் அப்படிங்கிறத இப்போ மகேஷே நம்மக்கிட்ட சொல்ல வந்திருக்காரு. கேட்போம், வாங்க சொல்லுங்கள் மகேஷ். வணக்கம். வணக்கம். இப்போ என்ன மகேஷ் உங்களுக்கு மீரா மிதுனுக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு? அதாவது அதாவது இது நிறைய பேர்கிட்ட சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கேன். இப்போ ரீசன்ட்லி மைண்டில் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. 4-5 மாதமாக நான் ஒரு வீடியோ போட்டு அதை ப்ரைவேட்டில் போட்டது, அது இருக்கா இல்லையான்னு கூட எனக்கே தெரியல. என்ன பேசணுன்றதே மறந்துருக்கிற அளவுக்கு நான் ஒரு விஷயம் பேசியிருக்கேன். அந்த விஷயத்தில் அவங்க அதை பார்த்துட்டு அவங்கள பற்றி நான் எப்படி பேசினேன்னா, ஒரு விஷயம் ஒருத்தரை சப்போர்ட் பண்ணி நான் பேசினேன்னா நண்பர் நானும் அதில் ஆதாரம் இல்லாமல் பேசியிருந்தாலும் என்ன சொன்னால், சில நடிகர்கள் எல்லாரையும் தாக்கியிருந்தாங்க இல்லையா, விஜய் சூர்யா அவங்களோட ஃபேமிலியெல்லாம் தாக்கியிருந்தாங்க இல்லையா, அந்த விஷயம் நீங்கள் பண்ணுறது தப்பு. ஸோ அப்படி நீங்கள் இது பண்ணுறது அந்த மற்ற எந்த சினிமா பிரமுகர்களோ மீரா மிதுனுடைய அறிக்கைக்கோ மீரா மிதுனுடைய பேச்சுக்கோ எந்த கண்டனமுமே தெரிவிக்கல. அதற்கு காரணம் கண்டுக்கல யாரும், அதுதான் விஷயம். ஆனா நீங்க வந்து இப்ப விஜய் சூர்யா இவங்களுக்கு எல்லாம் சப்போர்ட்டா மீரா மிதுனை எதிர்க்கிறீங்க? இல்ல இல்ல, அப்படி எதிர்க்கிறேன்றது ஒரு காமனாக என்னென்னா, விஜய் சூர்யாவுக்கு சப்போர்ட்டர்னு நான் கிடையாது. ஒரு நியாயமாக பார்த்தா ஜோதிகா இவங்கெலாம் சினிமாவில் உள்ளவங்க, விஜய் சாரோட ஒய்ஃப் வந்து சினிமாலேயே இல்லாதவங்க, அவங்களையும் இதோட இழுத்து அவங்க பேசும்போது சம்மந்தம் இல்லாத வார்த்தைகள் பேசுகிறாங்க கண் கூட தெரியுது. அதனால் நான் என்ன பேசியிருந்தேன்னா, இது மாதிரி பண்ணாதீங்க, உங்களுக்கு தைரியம் இருந்ததுன்னா ப்ரூஃப் இருந்ததுன்னா என்ன பண்ணானு நான் ஒரு வீடியோ விட்டு என் நம்பர்லாம் கொடுத்து இது பண்ணி நான் ஒரு சேலஞ்ச் மாதிரி விட்டுருந்தேன். அந்த வீடியோ இப்போ கிடையாது, அது உண்மையாகவே போயிடுச்சு. ஃபேமிலிலையும் சொன்னாங்க ஏன் தேவையில்லாத விஷயம் பண்ணுறேன்னு டெலிட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் நடந்தது. அதை அவங்க பார்த்தவங்க என்ன ட்ரேஸ் பண்ணி சில விஷயங்களுக்கு இவ்வளோ தூரம் வந்து நிற்கும். நீங்க மீடியால இருக்கீங்க, நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் யாரா இது யாரா இதுன்னு. இப்ப அந்த பக்கம் என் பக்கம் திரும்பி என்னன்னா, என்ன ஏன் இழுக்கிறாங்கன்றதே எனக்கு தெரியாம வந்தாலும், பட் ஆனா ப்ரூஃப் பண்ண ஜோ மைக்கேல் வந்து கமலஹாசனுக்கு ஏதோ சம்மந்தப்பட்டு இந்த மீரா மிதுன் வந்து திட்டிட்டு இருக்காங்க. அது வந்து இப்போ ட்விட்டரில் கூட போட்டுட்டு இருக்காங்க. அவங்க யாரை தான் சம்மந்தப்படுத்தி திட்டல சார், ஒவ்வொருத்தரும் அடுத்து யார் ரஜினி சார் தானே அவங்கள வந்து எதுக்கு கூப்பிட்டு போயிருப்பாரு பிக் பாஸ்க்கு? ஆ, பிக் பாஸ்ல இருந்தாங்க. பிக் பாஸ்ல பாதியில் ஏதோ நடந்திருக்கு. அதாவது ஒருத்தர் கூப்பிட்டு போனார் ஒரு இடத்துக்குன்றதுக்காக, நடுவில் ஒரு பிரச்சனை நடக்கும்போது கூப்பிட்டு போனார்ன்றதுக்காக இல்லாமல் கூப்பிட்டு போய் என்ன பண்ணாருன்றதால இந்த பிரச்சனைகள் அவங்களுக்குள்ள போயிட்டு இருக்கு. இது நடுவில் என்கிட்ட என்ன வருதுன்னா, நான் இந்த ஆதாரங்களை தரேன் அதெல்லாம் இது வரைக்கும் அதாவது அதாவது இது வரைக்கும் ஒருத்தர் நான் போன்ல பேசியிருக்கேன் என்னன்னா, இது கோலிவுட் சம்பந்தமான ஆதாரங்கள் சொல்றாங்க, என் நண்பனுக்காக நீங்க இழுத்த மாதிரி நான் ஆதாரமா பேசணுன்றதால தான் நான் வந்தேன் உங்கள்கிட்ட சேலஞ்ச் பண்றேன். இப்ப கோலிவுட் ஆதாரங்களை என்கிட்ட கொடுத்து நான் பண்ற அளவுக்கு, நான் சினிமால சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாருக்கும் தெரியும் சின்ன விஷயங்கள் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவு பெரிய ஆள் இல்ல. பட் ஆனா அவங்களோட எண்ணத்துல என்னன்னா, என்ன நண்பன் இப்ப இந்த மீரா மீதுன்னு கமலஹாசனை பத்தி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதால தான் மீரா மீதுனுடைய பழைய காதலன் அந்த ஜோ மைக்கேல் நினைக்கிறீங்களா? எல்லாமே உண்மையா இருக்கலாம், நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். பட் ஆனா அது நடந்தா சந்தோஷம் தானே, ஒருத்தர் வந்து உள்ள போய் சம்பாதிக்கிறாங்க இது பண்றாங்க, நம்ம சந்தோஷமா எடுத்துட்டு போக வேண்டியது. அதான் எந்த விஷயத்துக்கு என்ன பேசணும், நம்ம ஆதாரங்கள் நிரூபிக்கிறேன்னு சொன்னவங்க இது வரைக்கும் எந்த ஆதாரமும் தரல. 3 வருஷமா பண்ணாதவங்க முன்ன ஆதாரம் ஆதாரம் மட்டும் தான் பேசுறாங்க. இன்னும் 2-3 பேரை சேர்த்துதான் எக்ஸ்ட்ராவா பேசிட்டு வராங்க. ஒரு 4 வாரமா யாரையும் பத்தி பேசுறாங்க, திடீர்னு என்ன பத்தி ட்வீட் பண்ண ஆரம்பிச்சோன்னு அது மாதிரி இப்ப நீங்களே கேள்வி கேட்கறீங்க திடீர்னு. சூர்யா விஜய்
விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி பத்தி என்ன தவறா எதுவும் சொன்னதா தெரியல. கமல்ஹாசன், விஜய், விஜய் ஜோதிகா இப்படி எல்லாம் தொடர்ந்து மகேஷ், மகேஷ் கமல்ஹாசன் எல்லாம் தொடர்ந்து மகேஷ் பெரிய ஆளுகள் எல்லாம் பேசிட்டு வந்தாங்க. இப்ப திடீர்னு உங்களை யாருக்குமே தெரியாத உங்களை வந்து தெரியப்படுத்துறாங்க அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இதுல என்னன்னு, இதுல வந்து நான் சந்தோஷப்பட்டுக்கிறதா, இவங்க ஆதாரம் கொடுப்பாங்கன்னு வெயிட் பண்ணி பைத்தியகாரதனமா உட்கார்ந்து இருக்கிறதா, இதான் தெரியல. ஆனா கொடுப்பாங்கன்னு இத்தனை வருஷம் கொடுக்காதவங்க கொடுக்குறன்றப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, நீங்க கொடுங்க, லைவ்ல வரேன், இது இங்கதான் வரணும், அங்கதான் வரணும், இந்த டைம்ல தான் வரணும்னு சேலஞ்ச் பண்ணாதீங்க. நான் வரும்போது கண்டிப்பா நான் பண்றேன். கிட்டத்தட்ட ரஜினி சார் எப்படி எலெக்ஷன்ல சொன்னாரோ அது மாதிரி சொல்லி, எனக்கு வராதுன்னு ஒரு நம்பிக்கையில தான் இதை நான் சொன்னேன். எப்படியும் இத்தனை வருஷம் யாருக்கிட்டையும் கொடுக்காதவங்க நம்ம கிட்ட என்னத்தை கிழிச்சிட போறாங்க, எதுவும் இருக்காது, எல்லாமே ஒரு பொய்யா இருக்கும் அப்படின்ற எண்ணத்துல நான் விட்டேன். ரீசெண்டா என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நம்ம வந்து தைரியம் இல்லாம நம்ம வந்து பின்வாங்குற மாதிரி சில விஷயங்கள், என் தைரியம் இல்லையா அப்படின்ற நிகழ்வுகள் போயிட்டு இருக்கு. அதனால நான் இதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்னாலும், ஃபேஸ் பண்ணாலும் இதெல்லாம் நான் தீர்வு காண்ற அளவுக்கு நான் ஒரு கமிஷனரோ போலீஸோ அரசியல்வாதியோ அரசாங்கமோ கவர்மெண்ட்ல ஏதோ ஒன்று பண்ணி நான் தீர்வு காணக்கூடிய சட்டத்துறையிலயோ எதுலையோ கிடையாது நான். பட் ஆனால் அதை கொண்டு உங்களுக்கு முன்னாடி நண்பருக்கு சப்போர்ட்டா இதுவான்றது தான் அவங்களோட வாதமா இருக்கு. அதனால தான் இவங்க என்ன இழுக்கிறாங்க. ஸோ அது நடுவில் வந்துட்டு அந்த ஆதாரத்தெல்லாம் நான் காட்டினா, அப்ப இந்த சைட்லேருந்து நான் ஆதாரங்கள் பார்ப்பேன், அந்த ஆதாரம் என்க உண்மையான்னு பார்ப்பேன். அது நடுநிலையில நிறுத்தம்னா அவங்க சென்னையே வர முடியாதுன்ற அளவுக்கு தானே ஒரு விதத்தில் என்ன என்ன சொல்றாங்கன்னா, இவங்க தான் பண்ணி வச்சிருக்காங்க என்ன சென்னைக்கு வர விடாம. இதை மாதிரி நடக்குது, இவங்க பண்றாங்க அவங்க பண்றாங்க ஒவ்வொருத்தர் பேரை சொல்றாங்க, அது நாளடைவில் அவங்களே போட்டுருவாங்க. அவங்க எந்த விஷயத்தையும் மறைக்க மாட்டாங்க. அவங்க எங்க இருக்கேன் நேத்தி பார்த்துருப்பீங்க, யார் யார் கூட இருக்கேன் எல்லாத்தையும் பப்ளிசிட்டி பண்ணிட்டு இருக்கிறவங்க. அச்சோ வேண்டாம், அவங்க பர்சனல் கேள்னா, நான் இது வரைக்கும் அவங்கள மரியாதையா பேசுங்க, ஃபேமிலியை பத்திலாம் இழுக்காதீங்க, நான் வந்து நீங்க டீசெண்டா சொல்றீங்களா, நான் அதுக்கு ஏதாவது தீர்வு காண முடியுமா, என் சைட்லேருந்து நான் வந்து உண்மையை நான் நிரூபிக்கிறேன். நீங்க காட்டுறீங்கன்னா அந்த ப்ரூஃபை காட்டுறேன்னு தான் நான் சொல்லியிருக்கேன், அதை காட்டி நான் என்ன பண்ண போறேன்னு கூட எனக்கு தெரியாது. பட் ஆனா இந்த பிளைண்டா வந்து அவங்க கொடுக்கறதெல்லாம் நம்ப முடியுமா? ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, பிக் பாஸ்ல வந்துட்டு இவங்க தான் ஜெயிக்க போறாங்கன்னு ஸ்கிரிப்டடு அப்படின்னு ட்வீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே இது நான் என்ன சொல்லுவேன், இவரு தான் ஜெயிக்க போறாருன்னு ஒரு குருட்டம்போக்கில் அடிச்சு விடுறது தான். அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா இது நடந்ததுன்னு சொல்ல முடியும், அது அப்படி சொல்ல முடியாது. அவங்க பிக் பாஸ்ல இருந்ததால அது ஸ்கிரிப்ட், அவங்களுக்கு ஸ்கிரிப்டட் தான் அப்படின்னு அப்ப அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கலாம். அப்ப தெரிஞ்ச ப்ரோக்ராம் ஸ்கிரிப்டட்னு தெரிஞ்ச ஸ்கிரிப்ட் தானே பண்ணுவாங்க, வேற என்ன பண்ணுவாங்க அதுல என்ன இருக்கு? அதுல இவர் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படி பண்ணிட்டு இருக்காரு. அது வந்து இப்ப புதுசா ஒரு லாங்குவேஜ் சொல்றாங்க, டைரக்டட் தாழ்த்தி பேசக்கூடாது. இப்போதைக்கு வந்து மீராமிதுனுக்கும் உங்களுக்கும் இந்த கோல்டு வார் போயிட்டு இருக்கு. இது கோல்டாவே போயிட்டு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். வீட்லயும் எதிர்ப்பு வர ஆரம்பிச்சிச்சு. அதாவது அவங்க என்ன என்ன இழுத்துட்டாங்கன்னா, நடுவுல உங்க இதெல்லாம் நான் பார்க்கும்போதே தெரியுது, ஃபாலோவர்ஸ் எல்லாம் பார்க்கும்போதே தெரியுது, யூ ஆர் நாட் கேபபிள் ஃபார் எனி திங், யூ ஆர் நாட் கோயிங் டு டூ எனி திங், நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்க, உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டியே இல்லை அப்படி. ஃபாலோவர்ஸ் உருவாக்குறது உங்களுக்கு தெரியாததா, ஃபேக்கா எத்தனை ஃபாலோவர்ஸ் வேணாலும் உருவாக்கிட்டு நான் பெரிய ஆளுன்னு காட்டிட்டு இருக்கலாம். நம்ம ஆக்டிவே இல்லாத ஒரு விஷயத்துல என்ன ட்விட்டர் வழியாக இழுத்துட்டு, நான் ட்விட்டர் ஆக்டிவே பண்ண மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன், அதிகமா நிகழ்வுகள் போட மாட்டேன், அதுல என்னை இழுத்துட்டு இது மாதிரி வந்து நீங்க வந்து அதெல்லாம் இல்லாததெல்லாம் என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணி பேசுகிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறாங்க. பார்ப்போம் எப்படி போகுது, என்ன பண்ணுறாங்க, கிளிக்கிறாங்கன்னு பார்ப்போம். அவங்க ஏதாவது பண்ணால் மட்டும்தான் நான் ஆக்ஷன் எடுக்க போகிறேன்றப்ப, அவங்க மூணு வருஷமாக பண்ணாதவங்க எதுவும் பண்ண மாட்டாங்கன்ற இதில் தான் எங்கள் வீட்டிலலாம் அது எதிர்ப்பு தான் இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, தேவையில்லாதவங்களை போய் சீண்டி, அதாவது சொல்லுவாங்களே தமிழில் சொல்லுவாங்களே, இதில் கல் எரிஞ்சா இப்படி, அது மாதிரி நீங்கள் ஏன் தேவையில்லாத விஷயம் பண்ணுறீங்க, ஸோ கொஞ்சம் இது பண்ணுங்கள், அது யாருக்கும் பிடிக்கல அவ்வளோதான். அதனால் நான் கொஞ்சம் இழுத்துட்டு இருக்கேன், டைம் கேட்குறேன். அவங்க அதையே அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு லைவுக்கு கூப்பிட்டா நான் வரலன்னு சேலஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த விஷயம் ஓகே, மீண்டும் இதனுடைய தொடர்ச்சி அடுத்த நிகழ்ச்சியில் சந்திச்சு பேசுவோம் மகேஷ். கண்டிப்பாக. இப்போதைக்கு நம்முடைய ரோஜா தமிழ் டிவி நேயர்களிடமிருந்து விடைபெறுவோம். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலுக்கு ரோஜா தமிழ் டிவியை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரணும்னா மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.